ஹாய் மை டே நெட்டி ஃபார் யூஸ். ஸோ தலைவர் 165 கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு, இவங்க கூட சேர்ந்து இவங்கலாம் நடிகிறாங்க அப்படின்ற போது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. விஜய் சேதுபதி, பாபி சிம்கா, சிம்ரன், மேகா ஆகாஷ், குரு சோம சுந்தரம், நவாசுதீன் சித்திக், ஸோ இவங்கெல்லாம் ஒரு பெரிய பட்டாளமாக நடிக்கிறாங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் அடிஷனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சசிகுமார், மகேந்திரன் டைரக்டர் மகேந்திரன் சார் அவர்களாம் வந்து ஆடனதுக்கப்புறம் ஓகே படம் வந்து வேறு லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இதுக்கு வந்து நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணுறாரு. ஸோ எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்னா பேட்டையோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. தலைவர் வந்து மறுபடியும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு கூல் லுக்கில் மறுபடியும் வந்து அவரோட ஒரு பாணியில் வந்து நடிக்கிறாரு அப்படின்றது எல்லாம் தெளிவாக தெரிஞ்சது. பேட்டை அப்படின்னு டைட்டில் வச்சப்பே தெரிஞ்சு போச்சு, சரி ஓகே படம் நமக்கு பிடிச்ச மாதிரியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து செகண்ட் லுக்கும் வந்து ரிலீஸ் ஆச்சு. செகண்ட் லுக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கூலான மாசான லுக்கு. சரி இப்போ என்னடா சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ரீசென்ட் டேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாரணாசியில் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஃபோட்டோக்கெல்லாம் லீக் ஆயிருந்துச்சு. அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சசிகுமார், த்ரிஷா அவர்கள் இருக்க மாதிரி தலைவர் ஆட்டோவில் ஏறி போகிற மாதிரியான சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து லீக் ஆச்சு. ஸோ இதை வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் அவங்க டீம் எல்லாமே வந்து பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா வந்து நம்ம இவ்வளோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோமே இவெல்லாம் லீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஷாக் ஆகிட்டாங்க. ஆனதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பேட்டை படத்தோட டீம் எல்லாத்தையுமே வந்து சார்பாக நான் கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து ஸ்பாட்டில் வந்துட்டு நீங்கள் லீக் பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்டர்நெட்டில் வேகமாக பரவுது, அதை ஒன்றும் தடுக்க முடியாது. ஆனால் முக்கியமான பொறுப்பில் இருக்க ஒரு சேட்டலைட் சேனல் தந்தி டிவி அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. ஸோ அந்த சேனல் வந்து அந்த ஃபோட்டோவையும் வீடியோவையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, அதை போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சேனல், ஒரு பொறுப்புள்ள சேனல் இப்படி அன்னைத்திகளாக பண்ணுறது ரொம்பவே தப்புன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இன்னொரு வேடும் ஒன்று குறிப்பிட்டிருந்தார். ஸோ இதே மாதிரி வைரல் வீடியோவும் வந்து நீங்கள் போட்டு காட்டுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார். ஸோ கார்த்திக் சுப்ராஜ் அவரோட டேரக்டர் எப்படி ஒரு பொறுப்பில் இருப்பார், அந்த பொறுப்பில் இருந்து அவருக்கான உண்டான கோபத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ நம்மளும் இதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பேட்டை இந்த மாதிரியான சில படங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா படத்தோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் லீக் ஆகும்போது அதை நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணாமல் அதை கொஞ்சம் இதாக பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அவங்க சைட்லேருந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன், என்ன ஒரு லெவல் வந்து நமக்கு கொடுக்க நினைக்கிறாங்களோ அதை நம்ம படம் பார்க்கும்போது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நமக்கும் ஒரு வேண்டுகோளாக இருக்குன்னு அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஜனவரி 2019 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே பேட்டைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு லைக் பண்ணுங்க, நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.